கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மலரா தேனை தாங்குவது, மதியாவானை ஏந்துவது, புலரியை கடலா தருகிறது, முக்தி புண்ணியத்தாலா வருகிறது, உயிரின் தயவில் வாழ்கின்ற ஊனைப் போலே தமிழ்த்தாயே உன் தயவிலன்றோ வாழ்கின்றேன், உன் தாளை பணிந்தே வளர்கின்றேன் என்று தமிழை வணங்கி நேயர்களை உங்களுக்கும் வணக்கம் சொல்லி இந்த இரண்டு பெரும் அறிஞர்களை பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களோடும் டாக்டர் சுந்தரையா அவர்களோடும் பன்னிசவித்தகரின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம். இன்று நாம் திருப்பாண்டி கொடுமுடி என்கின்ற அருமையான திருத்தலத்திலே இருக்கின்றோம். அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடியருளிய அருமையான பாடல் பெண்ணமர் மேனியினாரும் பிறைபுல்கு செஞ்சடையாரும். ஒரு ராகத்தை எத்தனை விதமாக சொல்வீங்க, நீங்கள் பாடுவீங்க, அது மாதிரி தான் இருக்குது சிவனுடைய தோற்றத்தை இவர் வர்ணிப்பது. பெண்ணமர் மேனியினாரும் பிறைபுல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குழையாரும் எண்ணமரும் குணத்தாரும் இமையவர் ஏத்த நின்றாரும் பண்ணமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. இதில் ஒரு ஒரு கவிஞன்ற முறையில் எனக்கு ரொம்ப பிடித்த வரி ஐயா இந்த பண்ணமர் பாடலினாரும். பண்ணமர் பாட்டு அந்த இசையில் வந்து இறைவன் தங்குகிறான். பண்காட்டும் இசையானும் பண்காட்டும் இசையானும் பெண்ணாய் இன் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே பண்ணும் பல ஓசை தமிழ் அவையும் உண்ணின்றதோர் உணர்வும் ஒரு தாளத்துவலி பரவும் எல்லாம் கடவுள் தான். ஏழிசையாய் இசை பயனாய் அப்படின்னு எப்படி நான் சொல்றேன் ஐயா. பெண்ணமர் மேனியினாரும் போது அர்த்தநாரீஸ்வரர் வரார், பிறை புல்கு செஞ்சடையாரும் போது சந்திரசேகரர் வரார், கண்ணமர் நெற்றி புல்கு செஞ்சடை என்பது விரித்து போட்ட சடை கங்கையை தாங்குவதற்கு, அதனால கங்காவதாரத்துக்கு அது ஒரு தனிப்பெயர் இருக்கு. தனிப்பெயர் கங்காதீஸ்வரரா கண்ணமர் நெற்றியினாரும் போது பாலநேத்திரர் என்று சொல்கிறார். காதமரும் குழையார் குழைக்காதனார்னு நமக்கு பேர். என் அமரும் குணத்தார் என் குணத்தார் சொல்லலாமா ஐயா? அதேதான் என் குணத்தார் தான். பாருங்க எவ்வளோ இருக்கு. இமையவர் ஏத்த நின்றார் தேவரால் தொழப்படுபவர். அருமையான இந்த பாடலினை ஐயாவின் இளவல் திரு கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள் நவ்ரோஸ் ராகத்தில் இனிமையாக இசைத்திருக்கிறார். அதை கேட்போமா? பெண்ணமர் மேனியினாரும் கண்ணமர் நெற்றியினாரும்
இன்னமும் சொல்கிறேன் ஐயா, இந்த பன்னமரும் பாடலினாரில் தான் நம்முடைய மனசு அப்படியே தொக்கி நிற்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்கள் அனுமதியோடு அப்படியே திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வரலாம். காவிரி தென்கரை திருத்தலம் அது. நான் நாகை மாவட்டம் சொன்னேன். ஏன் நாகை மாவட்டம், காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் போதாதான்னு சொல்லுவார் ஐயா, சரிதானா? அரசியலாற்றுக்கும் வாஞ்சி நதிக்கும் இடையே உள்ளதால் நள்ளாறு அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்களே, அதை பத்தி ஆற்றின் நடுவிலே அமைந்திருந்தால் இந்த நள்ளுன்னு வரும். நணா, ரெண்டு ஆற்று நடுவிலே இருக்கிறதுனால நணா பவானி, அப்படியெல்லாம் பேரெல்லாம் உண்டு. நட்டாத்தில விட்டுட்டான்பாங்க சில பேர், நட்டாறு நள்ளாறு இதெல்லாம் அந்த பொருள். எந்தெந்த ஆறுக்கு மத்தியில் தீவாக அமைந்திருந்தது என்று தெரியல. அதுக்கே நூலாறு வாஞ்சியாறு முதலான அரிசிலாறு இதெல்லாம் ஓடுகிறது. அதனால் நலன் வழிபட்ட தலம், நலன் வழிபட்ட தலம் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், அது ஞானசம்பந்தர் சொல்கிறார், நலன் கழுவி நாடும் வழிபாடுமேய நள்ளாறே, அவரே சொல்லிவிடுறார். இறைவனுடைய பெயர் நலன் எங்கேயோ இருந்தால் நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் மக்கள் சொல்லுகிறார்கள். சரி, அதை மதித்து அவர்களை மதித்து அந்த கதையை பொருத்தி இந்த கதையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் அருட்பெருகு தனிக்கடல். ஆமாம், கதை வழி வருகிறது இறைவனுடைய கருணை என்பதால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் நள்ளார அம்பிகைக்கு இங்கே போகமார்த்த பூண்முலை என்று பெயர் இருக்கிறது. அது போகமார்த்த பூண்முலை என்பது நம்மை இந்த உலகத்திலே சேர்ப்பிப்பது போகம். சரி,
அது முக்தின்னு சொல்வார்கள். இதிலிருந்து விடுவிப்பது முக்தி, முக்தி முக்தி. அதனால் போகம் ஆர்த்த புன்மலை என்பது தாயாக இருந்து திருவதான சக்தியாக இருந்து நம்மை, அதாவது இந்த உயிர்களை, இந்த உடம்பாகிய கூட்டுக்குள்ளே புகுத்தி இந்த உலகத்தில் உலாவ விட்டிருக்கிறாள் அம்மை. அம்மை அதனாலே போகமார்த்த புன்முலையாள். போகமார்த்த புன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. திரும்ப இன்னொரு தோற்றம். நீங்கள் எவ்வளவு தோற்றம் கேட்பீர்களோ சிவனை பற்றி, அது முழுவதுமாக வந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலம் நேரத்தில் ஒவ்வொரு காலம் கொள்வார். அம்பிகை தன்னோடும் போது அவளுக்கு தனியிடம், ஆனால் அவளோடு. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. அவளுக்கு தனி இடம், ஒரு இடம் கொடுத்தாலும் ஆனால் அவளோடு தான் எப்பொழுதும் இருப்பதா. அதனால் பூண்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல். அந்த அந்த மாடு இரவல் நேரத்தில் பார்க்கலாம், அந்த கண்ணு பளிச்சிடுது, பளிச்சிருக்கோம்மா, அப்படி கங்கு மாதிரி இருக்கும் கண், பைங்கண். இந்த பாடலுக்கு பின் ஏதாவது கதை உண்டா? ஒரு கதை உண்டு, சொல்லுங்க. சுருக்கமாக சொல்வார் ஐயா. இதுக்கு பச்சை பதிகம்னு பேர். இந்த நான் முதல்லே சொல்லியிருக்கிறேன், சம்பந்த சரணாலயர் சுவாமி பாடின பாட்டெல்லாம் தொகுத்து வச்சிருக்கிறார். ஆமாம். இந்த சமணர்கள் வாதுக்கு வந்த பொழுது அனல்வாதம், யாருட்ட ஏடு இந்த நெருப்பில் வேகாமல் இருக்கிறதோ அந்த கட்சி வென்றது அப்படின்னு வருகிறார்கள். அவங்க போட்ட ஏடு உடனே எரிஞ்சு போகிறது. இவர் என்ன பண்ணார்னு, தன்னுடைய அந்த சுவடி தூக்கிலிருந்து ஒரு பாட்டை உருவுகிறார். அது இந்த பாட்டு, அந்த இந்த பாட்டு. அதனால இது, ஆனால் அது பச்சையாக இருந்தது நெருப்பில் போட்ட பிறகும். அதனால இது பச்சை பதிகம். பச்சை பதிகம். இதை போடுகிற பொழுது பாடின பாட்டு வேற. தளிரீழ வளரொளி தனதெழில் தருத்திகள் மலைமகள் குளிரீழ வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரீழ வளரொளி நல்லாரர் தம் நாமமே வெளியிலுள்ள வளர் எரியீடில் இவை பழுதியிலே மெய்மையே அப்படின்னு தூக்கி போட்டார். அந்த போட்ட ஏடு போகமார்த்த. ஓ, போட்ட ஏடு போகமார்த்த. ஆமாம். அருமையான, எவ்வளோ ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய, ஏன் உயிர் சிலிருக்கக்கூடிய தகவலை சொல்லுகிறார். அடுத்து திருக்கடவூர் மயானம் ஐயா. கடையூரா கடவூரா, இது பற்றி ஒரு பெரிய விவாதமே நடந்தது. உங்கள் கருத்தை சொல்லுங்க பிளீஸ். நான் எந்த கருத்துக்கும் வரவில்லை சார். எல்லாவற்றிலும் ஒரு பொருள் இருக்கு. தொண்டமண்டலம் சன்னிதானமாக இருந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பெரியார், அவர் ஆசிரியராக இருந்த சமயம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். என்ன கடவுருங்கிறாங்க, கடையூர்னு சொல்லுகிறார்கள், தப்பாக இருக்கே அப்படின்னு. ஏன் தம்பி, தலையூர் இருக்குது, இடையூர் இருக்குது, கடையூர் இருக்கக்கூடாது. அவர் பேர் முத்துச்சுவ மாணிக்கவாசகம் முதலியார். பின்னால் தொண்டமடம் சன்னிதானமாக இருந்து அருட்சங்கோல் செலுத்தினார்கள். அந்த திருக்கடையூர் மயானம் என்கின்ற அந்த கோயில் அற்புதமான திருக்கோயில். போயிருக்கிறீர்களா? இந்த இப்போ இருக்கிற திருக்கடையூர் யாரும் போக மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பின்பக்கமாக இருக்கு. இப்போ யாரும் போகிறது, போகிற மாதிரி தெரியல. ரொம்ப போகல. அது அருமையான ஒரு, அதை போய் பாதுகாக்க வேண்டிய கோயில்களில் அது ரொம்ப முக்கியமானது. அந்த கோயில் திருக்கடவூர் மயானத்தார் அப்படின்னு அடிக்கடி பாடுறார். அந்த மயானம் என்றால் நம்ம ஸ்மசானத்துக்கும், அதாவது கிரிமேஷன் கிரவுண்ட் அல்ல, அது கிரிமேட்டோரியம் அல்ல. உடல் எரிக்கும் தளம் அல்ல, வினை எரிக்கும் இடமா இருக்கு. அது இருக்கட்டும், அது வந்து தத்துவம். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன். அது மயானம் என்பது ஒரு வகையான கட்டட வகை. ஓ, அதனால தமிழ்நாட்டில் திருமயானம், இந்த கடவுர் மயானம், நாலூர் மயானம், கச்சி மயானம், இப்படி பல ஊர்கள் உண்டு.
அவை சுடுகாட்டை குறிப்பதல்ல. இல்ல, ஏன்னா கச்சிமயானம் கோயிலுக்குள்ளே இருக்கு, பெரிய கோயில். ஒரு கட்டுமான அமைப்பை குறிக்கிறது. முக்கியமான தகவல் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள. ஒண்ணுன்னா வெளியில வருது. இல்ல, ஒரு மயானத்தை திருமயானம் என்று சொல்லும் பொழுதே கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியது. அது எல்லாரும் மயானம்னு பார்த்தேனே பயப்படுவாங்க. அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. சிவபெருமான் மயானத்துல தானே இருக்காரு. அந்த மயானமும் இந்த மயானமும் ஒண்ணல்ல. காளியார் அருளிய இந்த பாடல் இங்க வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி வணங்க செய்து வணங்க செய்து எரிய சிலையை வந்து வில் தானே சிலை என்பது ஆமாம் எரிய மதில்கள் எய்தார் எரியும் உச்சலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடைமேல் வருவார் அவர் எம்பெருமான் அடிகள் பெருமான் அடிகள் அப்படின்னு சுவாமிக்கு பேர் இல்ல ஒரு முக்கியமான இடம் எரிய மதில்கள் எய்தார் ஹலோ எரியும் முசல்லம் உடையார் முசல்லம்னா உலக்கைய பிறையார் இந்த ஒரு அம்பு எய்தால் விர்ரென்று போகாது ஒயின்னு போகாது ஒயின்னு போகணும் இல்லையா அந்த வலியை காட்டுறதுக்காக ஐயா இத முசலம்னா உலக்கையா வீசப்படுகிறது முசலம் என்பது அந்த காலத்துல உலக்கைதான் அதாவது கையில எது கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டுதான் எதிரியை தாக்கினார் சரி 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 ஒரு புலி வந்தது ஒரு பெண்ணு தனியா இருக்கிறப்ப தாக்க வந்தது முரத்தாலே அடிச்சு வேலுக்கு அது பரவாயில்லைங்க ஐயா எது கைக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் எது கையாக்கி நம்மளை வதைக்க கூடாது பலதேவர் என்ன பண்ணாரு அவர் ஒரு கலப்பை எடுத்துக்கிட்டு தான் போருக்கு போனாரு வண்டி சக்கரத்தை எடுத்துட்டு போருக்கு அதான் சக்கர ஆயுதம் எது கையில இருக்கிறதோ அதுதான் ஆயுதம் இந்த பாடலை நம்முடைய கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள் மோகன ராகத்தில் இசைத்திருக்கிறார்கள் அது காந்தாரம் காந்தாரம் அதான் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் வரிய மறையார் பிறையார் வரிய மறையார் பிறையார் வரிய மறையார் பிறையார் வரிய மதில்கள் எய்தார் எரிய மதில்கள் எய்தார் எரியும் முசலம் உடையார் எரிய மதில்கள் எய்தார் எரியும் முசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் பெருமானடிகளே பெரிய பீடைமே
ஐயா அருமையாக இதை பாடியிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு குறிப்பு சொல்ல ஒரு மாதிரி தோணுது. இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஸ்வரமாக பாடுவது தான் கீதத்தினுடைய வழக்கம். சரி, கீதம் பாடுவது. ஆமாம், அபியாச காலத்தில் கீதம் கீதம் ஒன்று முக்கியம். ஆமாம், வேதத்தை கீதமாக தானே பாடுறாங்க. ஆமாம், அப்போ வரிய மறைன்னா என்ன அர்த்தம்? வரி என்றால் இசைப்பாட்டு, அது வந்து கீதம். அதுபோல இந்த பாட்டும் அதே மாதிரி அமைத்திருக்கிறது, அவ்வளோதான். வற்றிய மறையார் பிறையார் அதில் வேற மேலே கீழே போகாம மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எற்றியும் முசலம் உடையார் பிறையார். நல்ல ஒரு தகவல் சார். அருமை. எத்தனை தகவல்? ஒரு மூன்று பாடல்களுக்குள் நெடுக வழி நடந்து தமிழையும் சைவத்தையும் பக்தியையும் கோவில் வழிபாட்டையும் நிலைநிறுத்தி மக்களிடம் சென்று ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய திருஞான சம்பந்த பெருமானுக்கு நாம் வணக்கம் கூறி, டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கும் பேராசிரியர் வைத்திலிங்கன் அவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Oh, my God.